இனிமையான காலை வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 8ஆம் வகுப்பு இயல் 5. இயல் 5 செய்யுள் பகுதியில் மணிமேகலை எனும் செய்யுளை இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். மணிமேகலை பாத்திரம் பெற்ற காதை, அதில் தான் அதில் இருக்கிற செய்யுள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாத்திரம் பெற்ற காதையின் முன்கதை சுருக்கத்தை பார்ப்பதற்கு முன்பு மணிமேகலை பற்றிய ஒரு சிறு விளக்கம். அதாவது, 5 பெருங்காப்பியங்களில் ஒன்றானது மணிமேகலை. நூல் குறிப்பாருங்க, 5 பெருங்காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வெவ்வேறு நூலாக இருப்பினும், 5 பெருங்காப்பியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இது 5ம் 5 பெருங்காப்பியங்கள். இதில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வெவ்வேறு நூலாக இருந்தாலும் கூட கதை தொடர்பின் காரணமாக இரட்டை காப்பியங்கள் என வழங்கப்பெறும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் இருக்கிற கோவலன் மாதவி இந்த இருவருக்கும் பிறந்த மகள்தான் மணிமேகலை. சிலப்பதிகாரத்தில் கதாநாயகன் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மணிமேகலை. அவளை கொண்டு எடுக்கப்பட்ட அவளுடைய வாழ்க்கை காப்பியமாக வடிக்கப்பட்டது இந்த மணிமேகலை என்னும் காப்பியம். சரிங்களா, கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் பெயரும் உண்டு. மணிமேகலை என்ற நூலினுடைய பெயராக இருந்தாலும் துறவு வாழ்க்கையை பற்றி சொல்கிறதுனால இது மணிமேகலை துறவு. சொற்சுவையும் பொருட்சுவையும் நிறைந்தது பௌத்த மத சார்புடையது. பௌத்த மதத்தை சார்ந்த நூல் இது. இந்த மணிமேகலையில் 30 காதைகளை கொண்டது. நம் பாடப்பகுதியான பாத்திரம் பெற்ற காதை நூலின் 11ஆம் காதையாக அமைந்துள்ளது. 11வது காதை, மொத்தத்தில் எத்தனை காதைகள் இருக்குது? 30 காதைகள் இருக்குது. அதில் 11வது காதையில் தான் நாம் பார்க்க போகிற பாடல் இருக்குது. சரிங்களா, பாத்திரம் பெற்ற காதை. இந்த மணிமேகலை சிலப்பதிகாரத்தில் இருக்கிற கோவலன் கண்ணகி இருவரும் திருமண வாழ்க்கையை இனிமையாக வாழ்ந்துட்டிருந்த காலத்தில் கோவலன் மாதவியை பார்த்து அவள் மீது விருப்பப்பட்டு கண்ணகியை விடுத்து மாதவியோடு வாழ்ந்துட்டுருக்கிறான். அப்படி வாழ்ந்துட்டுருக்கிற காலத்தில் அவர்களுக்கு பிறந்த பெண் மணிமேகலை. கோவலனுக்கும் மாதவிக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வருகின்றனர். இந்த திரும்பவும் மாதவி அது கோவலன் வந்து கண்ணகிக்கிட்ட வந்து இருவரும் மதுரைக்கு சென்று வணிகம் செய்ய முயற்சி பண்ணும்போது கொலை செய்யப்படுகிறான். திருடன் என்ற பட்டம் கட்டி கொலை செய்யப்படுகிறான் கோவலன். அது சம்பந்தமானது தான் இந்த மணிந்து சிலப்பதிகாரம் என்னும் காவியம். அதனுடைய கதையினுடைய அமைப்பும் இதன் கதை அமைப்பும் ஒன்றை ஒன்று தொடர்புடையது. அது மட்டும் இல்லாமல் காலத்தால் ஒரே காலத்தை சார்ந்தது இந்த இரண்டு நூல்களும். இந்த மணிமேகலை துறவில் நாம் மணிமேகலை பாத்திரம் பெற்ற காதையில் இருக்கிற பாடல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாத்திரம் பெற்ற காதையை முன்கதை பார்க்கலாமாங்க. சிலப்பதிகார காப்பிய நாயகன் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மணிமேகலை வினை பயன் காரணமாக. வினை பயன் அப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ தான் நம்ம திருமணமாக இருந்தாலும் எந்த நல்ல சடங்காக இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணும்போது வாழுங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம் முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்த்துவாங்கன்னு பார்த்திங்கன்னா, நல்லா இருங்கன்னு சொல்ல மாட்டாங்க, எண்ணம் போல் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு திருமணத்தில் கணவன் மனைவி அதாவது தம்பதியங்க ரெண்டு பேரும் வந்து பெரியவங்க காலில் விழுறாங்கன்னா, நான் எண்ணம் போல் வாழுங்க அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா மாணவர்களே, உனக்கு நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்ல எண்ணம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்றது தான். உன்னோட எண்ணம் எப்படிப்பட்டது? நல்ல எண்ணமாக இருந்தால் உன் வாழ்க்கை நன்றாக அமையும். உன்னுடைய எண்ணம் தீமையானதாக இருந்தால் உன் வாழ்க்கை தீமையாக அமையும் அப்படின்றதுனால தான் எண்ணம் போல் வாழுங்க, நல்லா இருங்கன்னு சொல்ல எல்லோரும் நல்லா இருங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா.
யார் யார் நல்லவங்க யார் யார் கெட்டவங்கன்னு சொல்லாமல் நம்ம மட்டும் வாழ்த்தக்கூடாது. அவங்களுடைய எண்ணம் எப்படியோ அவங்க இப்படிப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எண்ணம் போல் வாழ்க அப்படின்னு வாழ்த்துவாங்க. சரிங்களா, வினை பயன், அதுதான் வினை பயன். நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு நல்லதே நடக்கும், தவற செஞ்சால் அதாவது தீமை செய்தால் தீமையே நடக்கும். நீ உன் வாழ்க்கையில் எது செஞ்சாலும் நிச்சயமாக அது வாங்கிட்டேயே சிறப்பாக வந்து பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அரசகுமாரனாகிய உதயகுமாரன் மணிமேகலையை மனம் புரிந்து கொள்றதுக்காக ஆசைப்படுறான். அதனால் தோழி சுதமதியுடன் மலர்வனத்துக்கு சென்ற மணிமேகலையை உதயகுமாரன் என்ன பண்ணுறா, பின்தொடர்ந்து சென்றான். அவள் விதி விருப்பம் இருந்ததுனால அவள் பின்னாடியே போகிறான். மணிமேகலை அங்குள்ள பளிங்கு மண்டபத்தினுள் சென்று மறைந்து கொண்டாள். இவன் வந்து நம்மளை பின்தொடர்ந்து வருகிறான் உதயகுமாரன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறான், பளிங்கு மண்டபத்தில் போயிட்டு மறைஞ்சிக்கிறான். அங்கிருந்த மணிமேகலா தெய்வம் மணிப்பல்லவ தீவிற்கு வான் வழியாக தூக்கி சென்றது. யாரை, மணிமேகலையே. மண்டபத்தில் போய் ஒளிஞ்சிக்கிறா இல்லையா, அப்படி ஒளிஞ்சிக்கிற மணிமேகலையே மணிமேகலா தெய்வம் அப்படின்ற ஒரு தெய்வம் மணிப்பல்லவ தீவு என்ற இடத்திற்கு வான் வழியாக தூக்கிட்டு போதான். அங்கு தனது முன்பிறவியை உணர்கிறாள் மணிமேகலை. அவளுடைய முன்பிறவி எப்படிப்பட்டது அப்படின்றத அவளுக்கு உணர்த்துது அந்த மணிமேகலா தெய்வம். மேலும் மணிமேகலா தெய்வம் அவளுக்கு பசி இல்லாமல் இருக்கவும் விரும்பும் உருவம் எடுக்கவும் வான்வழி செல்லவும் தேவையான மூன்று மந்திரங்களை வழங்கி மறைந்து விட்டது. தூக்கிட்டு போச்சு இல்லையா மணிமேகலா தெய்வம் மணிபல்லவ தீவுக்கு. அங்கே போன உடனே இவளுக்கு முன்பிறவியினுடைய வினை, அதாவது என்ன பண்ணணும் நம்ம அப்படின்றது புரிஞ்சு போச்சு. அவளுக்கு என்ன பண்ணுது, மூன்று மந்திரங்களை கொடுக்குது இந்த மணிமேகலா தெய்வம். பசி இல்லாமல் இருப்பது, சாப்பிட எத்தனை நாள் சாப்பிடலனாலும் பரவாயில்ல பசி இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு. அப்புறம் விரும்பும் உருவம் எடுக்கிறது இது இரண்டாவது. மூன்றாவது வான்வழி பறந்து செல்வது அப்படின்னு மூன்று மந்திரங்களை மணிமேகலை கிட்ட சொல்லிட்டு அந்த மணிமேகலா தெய்வம் மறைஞ்சு போச்சு. இந்திரன் கட்டளைப்படி புத்த பீடிகைகளை காவல் புரிந்து வந்த தீபதிலகையின் உதவியின் ஆள் கோமிகி பொய்கையில் அமிர்தசுரபி என்னும் பாத்திரத்தை பெற்றாள். இந்திரன் கட்டளைப்படி புத்த பீடிகையை காவல் புரிந்து வந்தது இல்லையா தீபதிலிகை, அவருடைய உதவியினால் கோமுகி பொய்கையில் அமுதசுரபி என்னும் பாத்திரத்தை பெற்றாள். இந்த அமுதசுரபி என்னும் பாத்திரம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அட்சய பாத்திரம், அதாவது அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம். அதில் ஒரு பருக்க சோரை எடுத்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது மாட்டுன்னு என்ன பண்ணோம், கொடுத்துக்கிட்டே இருக்கும், சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும், அள்ளி 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 நம்மளால் வச்சு முடியாது. அந்த அளவுக்கு சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும். அதை அல்லல்ல குறையாத அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமித சுரபியை பெற மணிமேகலைக்கு தீபத்திலைகை செய்ய வேண்டிய நல்ல அறங்களை, அதாவது அந்த உணவு பசிச்சவங்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய ஒரு பாத்திரம் மணிமேகலைக்கு கொடுத்துருக்குது இல்லையா, அந்த பாத்திரத்தினுடைய மகத்துவம் தெரிஞ்சுக்கணுன்னா பசியினுடைய கஷ்டத்தையும் பசியினால் வாடுற மக்களினுடைய துன்பத்தையும் முதல்ல அவள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த பாத்திரத்தை சரியாக பயன்படுத்த முடியும் அவளால் அப்படின்றதுனால என்ன பண்ணுது, நல்ல அறங்களை பற்றி எதெல்லாம் நல்ல அறங்கள் அப்படின்றத பற்றி அமித சுரபியை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றியும் அந்த மணிமேகலைக்கு தீபத்திலேக சொல்லிகிட்ருக்கிறாங்க. இதுவே நம் பாடப்பகுதியாக அமைஞ்சிருக்குது. நல்ல அறங்களை பற்றியும் எப்படி நாம் அந்த உணவை பசி வந்தால் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றத பற்றியும் நமக்கு பாடப்பகுதியில் இருக்குது மாணவர்களே, அதை பார்க்கலாம் சரிங்களா. பசிப்பிணி என்னும் பாவி, அது ஒரு பாவி மட்டும் இல்லை ஒரு வியாதி கூட சொல்லலாம். பசி என்பது ஒரு கொடிய நோய். தீபதிலகை சேயிழைக்கு உரைக்கும், குடிப்பிறப்பு அழிக்கும், விழுப்பம் கொல்லும், பிடித்த கல்வி பெரும்புனை விடுவும், நான் அணிகளையும் மானில் சிதைக்கும்,
பூரணி மாதரோடு புறங்கடை நிறுத்தும் பசிப்பிணி என்னும் பாவியது நீர்த்தோர் தீர்த்தோர் இசைச்சொல் அளவைக்கு என்னா நிமிராது. அதாவது பசி வந்தால் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றது தான் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க மாணவர்களே. பாடலையும் பாடல் விளக்கத்தையும் அடுத்த பாட வேளையில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.